ஹாய் வீவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம் வீவர்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜட்மெண்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஜட்மெண்ட்டோட கிளாரிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு மூமெண்ட்டு, அதாவது வந்து ஹைவேஸில் ஓட்டும் போது வண்டி எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறோட மூமெண்ட்டு தான் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா, வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டும் போது அதோட மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அந்த கோனில் லைட்டாக டச் பண்ணார், ஆரஞ்சு கலர் கோனில், ஏன்னா பிகாஸ் வந்து அவர் ஜட்மெண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ணி கட் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட் பண்ண முடியாத ஒரு மூமெண்ட்டு, ஸோ வண்டியை ரிவேர்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ரிவேர்ஸ் எடுத்துலாம் ஓட்ட முடியாது. ஆக்சுவலாக ரோட்டில் ஓட்டும் போது கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும். அதோட மூமெண்ட்டு தான் வந்து ஜஸ்ட் வந்து அவருக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கிரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்கறதுனால நிறைய விஷயங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். இன்கேஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா கூட ஈஸியாக வந்து நாங்கள் கரெக்ஷன் பண்ணிட முடியும் கிரவுண்டில். ஸோ இதுவே மெயின் ரோட்டில் அவர் ஓட்டுறாரு அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அங்கே ஏதாவது டச் பண்ணிட்டார்னா அது பெரிய இஷ்யூ ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஒர்க் வந்து ரொம்ப நிறையவே நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுனால ஈஸியாகவே அவரால் வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிக்ஜாக், அகெயின் வந்து ஜிக்ஜாக் கிளாஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஜிக்ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோனுக்குள்ளே நுழைஞ்சி அப்படியே வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் கோனுக்குள்ளே வரணும் அவர். ஸோ அப்படி வரும்போது அதாவது வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணணும், ஃபுல்லாக வந்து கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணணும் அவர். ஸோ கட் பண்ணி ஸ்டடி பண்ணி வரணும். எஸ், ஸோ அதோட மூமெண்ட்டு கொஞ்சம் ஸ்லோ ட்ரைவ் பண்ணால் மட்டும்தான் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டாருன்னா கண்ட்ரோல் மிஸ் ஆகிடும். ஸோ சேம் டைம் வந்து கண்ட்ரோல் வாய்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஓட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு யூஸ் ஆகும், அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ரோடில் ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோட்டில், ஸ்மால் ஸ்மால் ரோட்டில் வந்து அவுட் டு கட் ரைட் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து மல்டி டாஸ்க்கான ரோட்லலாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரைனிங் தான் இது. ஸோ இந்த ட்ரைனிங்கை பார்த்தாலே வந்து நிறைய விஷயங்கள் ஈஸியாகவே கற்றுக்க முடியும். அதோட மூமெண்ட்டு தான் வந்து ஜஸ்ட் ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுத்து சொல்லிக் கொடுக்கறதுனால அவரால் என்ஜாய் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே ஓட்டி கற்றுக்க முடியும். ஸோ டெஃபினட்டாக வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக சொல்லித்தருவோம். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ட்ரைனிங் இருக்குது, அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரைனிங் இருக்குது, வீக்லி ட்ரைனிங்கும் இருக்குது. ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, ஒன் வீக் வந்து இங்கே சென்னையில் ஸ்டே பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு கண்ட்ரோல் வந்து அழகாக கிடைக்கிற அளவுக்கு சொல்லிக் கொடுப்போம், ரொம்ப சூப்பராக வந்து ஓட்டலாம். ஸோ அதோட கிளாரிட்டி தான் வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவுக்கு வந்து, அதாவது வந்து ரொம்ப மூமெண்ட்டோடு வந்து ஓட்டுறாரு, அதே சேம் டைம் வந்து வண்டியை கண்ட்ரோலோட ஓட்டுறாரு அப்படிங்கிறதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க யூஎஸ். ரெகுலராக நீங்கள் வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸ் பார்த்துட்டே இருங்க. மறக்காமல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா யூ கோ அண்ட் சப்ஸ்கிரைபர் சென்னை கார் ட்ரைனர்ஸ். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக கோன் செட் பண்ணிவிட்டு அந்த கோனுக்குள்ளே ட்ரைவ் பண்ணுற அந்த டாஸ்க், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுப்போம் சென்னை கார் ட்ரைனர்ஸில். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். பிகாஸ் டெஃபினட்டாக வாங்க. இப்போ அகெயின் வந்து ஆரஞ்சு கலர் கோனில் டச் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் கோனில் டச் பண்ணுறதுனால என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா அவரோட ஜட்மெண்ட் வந்து ரைட் சைடில் மிஸ் ஆகுது. ஸோ அகெயின் சேம் டைம் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டில் வந்து டச் ஆகுது அப்படின்னா, ஸோ அதோட கிளாரிட்டியை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அது கரெக்ஷன்ஸ் வந்து சரியாகும். ஸோ ரெகுலராக வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸோட கிளாரிட்டி ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுக்குற அந்த மூமெண்ட்டு, நிறைய விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ அகெயின் வந்து அந்த ப்ளூ கலர் கோனுக்குள்ளே நுழையிறாரு, ப்ளூ கலர் கோனில் டச் ஆகிறாரா, எஸ் ரொம்ப ஷார்ட்டாக போகிறாரு, நிறைய கேப் இருக்குது, ஏன் வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறாரு அப்படின்னு தெரில. ஒன் சைடாக வந்து அவர் பார்க்குறதுனால வந்து ஒரு சைடு வந்து வீக் ஆகுது. ஸோ அவர் ஸ்ட்ரைட்டாக பார்த்து ட்ரைவ் பண்ணணும், ஒரு சைடு பார்த்து ட்ரைவ் பண்ணாருனா கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபோக்கஸ் ஆஃப் டிரைவிங் வந்து எப்போவுமே மிடிலில் பார்த்து ஓட்டினா மட்டும்தான் வந்து கண்ட்ரோல் வரும். ஸோ எந்தளவுக்கு வந்து மிடிலில் பார்த்து ஓட்டுறாரோ அப்போ வந்து ஈஸியாக அவரால் ஓட்ட முடியும். ஸோ ரெகுலராக நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், பை பை.